பிரச்சாரம் இருக்கு. மாதிரி விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் நான் தலைவராக இருந்து டிரைவர்கிட்டையும் பேசுவேன், இங்கே இருக்கிறவங்கட்டையும் பேசுவேன், எல்லாத்தையுமே பேசுவேன். என் நாட்டு நடப்பு என்ன, இவங்களை மாதிரி நான் விமானத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் இறங்க மாட்டேன். இந்த பேப்பர் இப்படி கீழே கீழே போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆ இந்த இது இந்த இந்த ஒரு அடுத்த இன்னொன்று எடுத்துக்கிட்டு கீழே கீழே போட்டு திரும்ப இப்படி ஒரு நாளுகம் பிடிச்சோன்னா திரும்ப இந்த ஊர் அந்த முதல்ல போட்டேன் அதை எடுங்க அந்த பேப்பர் அப்படிலாம் படித்து பிடிச்சி எல்லாம் போட மாட்டேன். அந்த விஜயகாந்த் மக்களின் குறைகளை நீங்க பேசுங்க, நான் தான் சொல்றேன். நீங்க முதலமைச்சருங்கிறது மாத்திரம் ஆசை இருக்கு, உங்களுக்கு சுத்தி 10,000 போலீஸ் நிக்கணும். எங்க பார்த்தாலும் கொலையும் கொலையும் நடக்குதுன்னா எதனால நடக்குது? இவங்க சுத்தி ஒரு 10,000 போலீஸ் இருந்தா அப்புறம் நாட்டுல எப்படியா யாரையா பாதுகாப்புக்கு வருவா? யாரும் பாதுகாப்பு இருக்க மாட்டாங்க. எந்த நேரமும் இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே சரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். காவல்துறை காவல்துறையா இல்ல ஏவல்துறையாங்க. ராஜீவ்காந்தி இறக்கலாம், நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இந்த விஜயகாந்த் இல்லை என்றால் உங்களுடைய பாடமே அப்படித்தான். ஆட்சிக்கு வந்தோன்னே இல்லை பாருங்க. இந்த பாடம் புகட்டும், பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பாடம் புகட்டுதா இல்லையான்னு பாருங்க. இந்த விஜயகாந்த் என்னடா இப்ப வாய் திறக்காம திறப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் பாருங்க. எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா மக்களை. இவங்க இவங்க உங்களுடைய நாங்க கேட்டா உட்காரு, நிதிநிலை அறிக்கையில என்னங்க குறைஞ்சிருக்கு, உட்காரு 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 பேசாத பேச. இதை தவிர வேற என்ன தெரியும்? உடனே இருந்தா அப்படி பாப்பாங்க. அதாவது இவர் கரெக்டா சொல்லிட்டான் மந்திரி, என்ன உட்காருங்கிறத கரெக்ட். ஏன் பேசிட்டு அழகு பார்த்து பதில் சொல்லணும். இப்ப வேற ஏதோ ஒரு கேஸ், இவ்வளவுதான் வேற என்ன? இதுக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்படுறது கிடையாது. என்ன கேஸ் போடு, மிஞ்சி மிஞ்சி என்ன சொல்லுவீங்க? விஜயகாந்த் தப்பா போயிட்டாரு, தப்பா என்னமானு சொல்லுங்க. விஜயகாந்த் தப்பா போனா தப்பா நடத்துல போய் என்னமானு சொல்லுங்க. என்னமான உங்களால கிரியேட் பண்ண முடியும், உங்களால உருவாக்க முடியும் எதனால? விஜயகாந்த் அப்படி போகவும் மாட்டே செய்யும். அது என் மக்களுக்கு தெரியும், விஜயகாந்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். மாத்தி பேசலாம், யார் வேணாலும் மாத்தி பேசலாம். அவங்க ஆட்சி வரணுங்கிறக்கா எதனால மாத்தி பேசலாம். ஆட்சி அவங்க ஆட்சி வரணுங்கிறக்கா யாருக்கிட்டையும் கால் நிற்கலாம். ஒரு பழம்புல இருக்கா, பிடிச்சா குடும்பம் இல்லாட்டி கால், ஒண்ணு பிடிச்சா குடும்பமே பிடிப்பாங்க, இல்லாட்டி காலை பிடிப்பாங்க. காலை ஏற்கனவே பிடிச்சவங்களையும் நானும் பார்த்துருக்கேன், குடும்பம் இப்ப பிடிக்கிறவங்களையும் நானும் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் தான் நானும் பார்த்துருக்கேன் இருக்கிறேன். விஜயகாந்துக்கு பயம் கிடையாது. சந்திப்போம், சந்திக்கும் போதுதான் சரி நீங்களா நானான் பார்த்து, என் தொண்டர்களா இல்லை உங்க கட்சியால் பார்த்துக்கோங்க, இல்ல நீங்க கூட்டணி வச்சுங்க, நாங்க கூட்டணி வைக்கிறோமா வைக்கிறாங்க அப்பா. ஆனா என் தொண்டர்கள் இல்லாம உங்களால ஒண்ணு பார்த்துருவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களா மகளிர் அணியினரா இல்ல நீங்களா?